இன்னைக்கு உங்க ஸ்டைல்ல மட்டன் கிரேவி பண்ணி தரீங்களா? அரை கிலோ மட்டனை நல்லா அலசிட்டு குக்கர்ல கறியை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். மிக்ஸி ஜார்ல அரை மூடி துருவிய தேங்காய், ரெண்டு பட்டை, ரெண்டு லவங்கம், மிளகு கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், லைட்டா தண்ணி ஊத்தி நல்லா மைய அரைச்சுக்கணும். வானல்ல எண்ணெய் ஊத்தி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பொடியா நறுக்கி சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். புதினா கொஞ்சம், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன், மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, லைட்டா தண்ணி தெளிச்சு நல்லா வதக்கிக்கணும். வெந்த கறியை எடுத்து இந்த மசாலாவில போட்டு நல்லா கிண்டி விடணும். அடுத்துதான் நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் விழுத எடுத்து அதுல ஊத்தி நல்லா கிண்டி விடணும். சைடுல ஒரு வானலை வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊத்தி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகுத்தூள் கொஞ்சம், மட்டன் மசாலா கொஞ்சம், உப்பு தேவையான அளவு போட்டு தண்ணி கொஞ்சம் ஊத்தி நல்லா கிண்டி விடணும். வெந்துட்டு இருக்க அந்த மட்டன் கிரேவில ஊத்தி நல்லா கிண்டி விடணும். இந்த பதத்துக்கு வந்த உடனே மேல கொத்தமல்லி இலை தூவி எங்க மாமியார் எனக்கு தட்டுல வச்சு எனக்கு சாப்பிட கொடுத்தாங்க. சூப்பர் அத்தை, வேற லெவல்.